Hey Tribe Awesome, welcome to the LJ Show. Naan Lavanya Jayakumar from lavanyajayakumar.com. LJ Show le nama adhigama pesra vishayangal self-development. Inneke nama paakapora topic, how to save money. Money, 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 money. Yes. மாசத்தோட முதல் வாரத்துல நம்ம கையில பணம் பொருளுது. ரெண்டாவது வாரமே எங்க போச்சு அதெல்லாம் அப்படின்ட்டு அடையாளம் தெரியாம காணாம போயிடுது. நம்ம கையில இருந்து, நம்ம பாக்கெட்ல இருந்து, நம்ம வாலெட்ல இருந்து. சோ நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த காசை நம்மளோட சேலரியோ இல்ல நம்மளோட பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்டையோ நம்ம கண்ணுக்கே தெரியாம எங்கடா போகுது அப்படின்ட்டு விட்டுடாம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களோட லைஃப, உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை கண்டிப்பாக இந்த வீடியோ மாற்றும் அப்படின்றத நான் ரொம்பவே நம்புகிறேன். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட பணம் எங்கே போகுது அப்படின்றத, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு முதல்ல விளக்குறேன். நீங்கள் சம்பாதிக்கிற காசு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறது அவசியமாக இருக்குது. நீங்கள் மேலே உங்களோட சேலரியை முதல்ல எழுதுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள். எதெல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட ரெண்ட், மாதம் மாதம் நீங்கள் கொடுக்குற ரெண்ட் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறி மாறி வராது இல்லையா, அது ஃபிக்ஸடாக தான் இருக்குது. உங்களோட காஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அதே ரெண்ட்டை தான் நீங்கள் கொடுத்துட்ருக்க போகிறீங்க. அதே மாதிரி தான் உங்களோட இஎம்ஐ, ஹெல்த் இன்சூரன்ஸ், பர்சனல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், இதெல்லாமே ஒரே மாதிரியான அமௌண்ட்டாக தான் மந்த் ஆன் மந்த் டிடெக்ட் ஆகிட்டே இருக்க போகிறது. உங்களோட பில்ஸ், டெலிஃபோன் பில், இபி பில், கேஸ் பில், என்னென்னலாம் பில்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் கிளைகளாக போட்டு, இங்கே ஜஸ்ட் ஒரு கிளைகள் போட்டு இங்கே ஒன்று ஒன்றும் தனித்தனியாக பில்ஸை எழுதி அங்கே அதை அந்த அமௌண்ட்டை டினோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட க்ரோசரி ப்ரொவிஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆகுது இதை எழுதி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை எழுத ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களோட ஒரு சின்ன நோட் புக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பாக்கெட் சைஸ் நோட் புக் இருக்கும் இல்லையா, அதில் உங்களோட எக்ஸ்பென்சஸை டெய்லி நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போகுது அப்படின்றத. நம்ம க்ரோசரிஸ் இல்லை ப்ரொவிஷன்ஸ்ன்னு சொல்லும்போது வேறு எதோ எவ்வளோ எவ்வளோ ஆகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு அதிகமாக ஆகுறது பால் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். பால் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துப்போமே, சாதாரண ஒரு பேசிக் ஐட்டம், அது நீங்கள் ரெண்டு லிட்டர் வாங்கியே ஆகணும் உங்களோட குடும்பத்துக்காக அப்படின்னும் போது ரெண்டு லிட்டர் பால் தினமும் வாங்கினீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு 3000 ரூபாய் போயிடுது இல்லையா. உங்களோட மந்த்லி சேலரி 30000 ரூபாய் கூட இருக்கட்டுமே, நீங்கள் வெறும் பாலுக்கு மட்டுமே 3000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 10% அங்கேயே போகுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும்போது இந்த விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூவல், நீங்கள் எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க, காரில் போகிறீங்களா, பைக்கில் போகிறீங்களா, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஊபர் எடுக்கிறீங்களா, ஓலா எடுக்கிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபியூவல் எக்ஸ்பென்சஸையும் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் கேர், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா மெடிசன்ஸ்க்கெல்லாம் நிறைய செலவாகும். பர்சனல் கேர் வரும்போது உங்களோட க்ரூமிங்க்காக நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, ஒரு ஷேவிங் கிட்டாக இருக்கட்டும், ஷேவிங் க்ரீமாக இருக்கட்டும், உங்களோட மஸ்காரா, ஐலைனர், லிப்ஸ்டிக், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களோட பர்சனல் கேரில் வரும். அதுக்கப்புறம் ஈட்டிங் அவுட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், இப்போ நீங்கள் லஞ்செலாம் நீங்கள் வெளியே நிறைய சாப்பிட்றீங்க, இல்லை உங்களோட ஃபேமிலியோட டின்னருக்கு அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுது, இல்லை மூவிஸ்லாம் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸோடு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத நீங்கள் எழுதி வைக்கலாம். அதுக்கப்புறம் கிட்ஸ், கிட்ஸ் இங்கே வரும்போது அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் இங்கே கொண்டே வரல. இங்கே கிட்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த நோட் புக் வேணும், அந்த நோட் புக் வேணும்னு வந்து துணப்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அதுவே வார வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட், 2% to 3% உங்களோட சேலரியிலேருந்து அங்கேயே போய்கிட்டு இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காமே இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம மனசில் கூட இருக்காது, ஓ இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, ஆமாம் இல்லை இங்கெல்லாம் காசு கரையுது இல்லை அப்படின்ட்டு. ஹேபிட்ஸ் வரும்போது எனக்கு பர்சனலாக என்னோட புக்ஸ்க்காக மட்டுமே கிட்டத்தட்ட 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நான் மாதம் மாதம் செலவு பண்ணுறதால எனக்கு இங்கே அதிகமாக இருக்கும். ஹாபீஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஹாபீஸ் இருக்கா, நீங்கள் ட்ரா பண்ணுவீங்களா, அதுக்காக நிறைய விஷயங்கள் வாங்குவீங்களா கடையில் போய் அப்படின்ற மாதிரி, ஏதோ உங்களுக்கு இருக்க ஹாபிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. நிறைய பேருக்கு கெட்ட பழக்கம் இருக்கும், அந்த கெட்ட பழக்கத்துக்கு சிகரெட் அந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கு அவங்க அதிக அளவுக்கு காசு செலவு பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம என்னோட சேலரியிலிருந்து தான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க மனசுக்குள்ளே வராது. ஒரு புக்கு வாங்குறதுக்கு ஐயோ 200 ரூபாவா அப்படின்வாங்க.
ஆனால் அசால்ட்டாக வேறு ஏதோ அவங்களோட கெட்ட பழக்கங்களுக்காக ரொம்ப ஜாலியாக போய் அந்த காசெல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கெட்ட பழக்கங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறீங்க இல்லை வாரத்துக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்றத எழுதி வச்சாலும் உங்களுக்கு இது ஒரு ஓவரால் ஐடியா தான். நான் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. எனக்கு இந்த பேஜில் எவ்வளோ பத்துமோ முக்கியமான விஷயங்கள் நான் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். ஒரு ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் வேறு. நம் பல ஊர்கள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ உங்களோட எக்ஸ்பென்சஸ் உங்களோட நாட்டுக்கேற்ற மாதிரியும் மாறுபடும். உங்களோட வயதுக்கேற்ற மாதிரியும் உங்களோட எக்ஸ்பென்சஸ் மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயது முதிர்ந்தவங்க வரைக்கும் பார்க்கப்படுது. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. மேலே நீங்கள் சேலரியிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, கீழே உங்களோட இதெல்லாத்தையுமே கூட்டி உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்றத போட்டுக்கிறீங்க. ஸோ உங்களோட சேலரியிலேருந்து உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவான கேஷ் ஃப்ளோ இருக்கா இல்லை நெகட்டிவான கேஷ் ஃப்ளோ இருக்கா அப்படின்றது தெரிய வரும். உங்க காசு எங்க தான் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்குள்ளவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிறது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவா இல்ல பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவா அப்படின்றது தான். ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக 10,000 ரூபாய் அப்படின்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்னோட சேலரி 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது என்னோட செலவுகள் 9,500 ரூபாய் வருதுன்னா என்கிட்ட இருக்கிற மீதி கையிருப்பு எவ்வளோ? 500 ரூபாய். அதுதான் என்னோட சேவிங்ஸாக அமையுது. இதே என்னோட சேலரி 10,000 ரூபாய் இருக்கும்போது என்னோட செலவுகள் 11 ரூபாயாக இருந்ததுன்னா என்னோடது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக இருக்குது. என்கிட்ட கையிருப்பே இல்லை, இன்னொருத்தவங்க கிட்ட நான் 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. எனக்கு -1,000 ரூபீஸ் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவா போயிடுது. அங்க நாம டெப்ட் கடன் அப்படின்ற ஒரு பாராமீட்டருக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறோம். எங்க என்னோட காசு போகுது அப்படின்ற எக்ஸசைஸ நீங்க பண்ண வேண்டியதோட அவசியம் என்ன அப்படின்னா, ஏன் என் கையில காசு இருக்கு இல்ல ஏன் என் கையில காசே தங்க மாட்டேங்குது, எங்கெங்க எதெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற கிளியர் பிக்சர் உங்க கண்ணு முன்னாடி தெரியறதுக்காக கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ நீங்க பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிறது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவா நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல நம்ம பண்ண போறது கோல் செட்டிங். எவ்வளவு உங்களுக்கு சேவிங் வேணும் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணுங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது இந்த மாசம் நான் 2,00,000 ரூபாய் சேவ் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் ரியலிஸ்டிக்னு நான் சொல்ல முடியாது, அது வந்து அப்சர்ட் ஸ்டூப்பிடான ஒரு கோல் இல்லையா? அந்த மாதிரி கோல்ஸை நீங்க செட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேவிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டீங்க. உங்களோட சேலரியில இவ்வளோ பர்சன்டேஜ் நான் இந்த மாசம் சேவ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான அந்த மந்த் அந்த சேலரி அந்த பர்சன்டேஜை எக்ஸாக்டா நீங்க எழுதி வைக்கணும். நான் ஒரு ஈஸி கோல் எக்ஸாம்பிள் தரேன். என்கிட்ட இந்த மே மாசம் 30ஆம் தேதியோ அதுக்கு முன்னாடியோ 1,000 ரூபாய் பணம் சேமிப்பா இருக்கு. இதை தமிழ்ல நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிக்கிற ஒரு எக்ஸாம்பிள். என்னிடம் இவ்வளவு உள்ளது அப்படின்ட்டு ரொம்ப ஃபார்மலா நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கேஷுவலா உங்களுக்கு பர்சனல் டச்சோட இருக்கிற மாதிரி, அதை நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களோட கோலை நீங்க விஜுவலைஸ் பண்றதுக்கும் உங்களோட அஃபர்மேஷனா அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கும் சுய பிரகடனமா அதை யூஸ் பண்றதுக்கும் இருக்கிற மாதிரி ரொம்ப பர்சனலைஸ்டா உங்களோட கோலை எழுதலாம். உங்களோட கோலை எழுதுறதுக்கு மிகச்சிறந்த ரொம்ப ஈஸியான வழி இதுதான். உங்களோட மணி கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ 2 choice இருக்கு உங்களுக்கு. 1, லிவ் பிலோ யோர் மீன்ஸ். 2, இன்க்ரீஸ் யோர் இன்கம். லிவ் பிலோ யோர் மீன்ஸ்ல என்ன பண்றீங்க, உங்களோட எக்ஸ்பென்சஸ் கட் பண்றீங்க. நீங்க தெளிவா ஓகே என் காசு இங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு, என்னோட காசு இங்கெங்கெல்லாம் தேவையில்லாம போயிட்டு இருக்கு, இதை அரெஸ்ட் பண்றது மூலமா இவ்வளோ பர்சன்டேஜ் உன்னோட சேலரியில இருந்து நான் சேமிக்க முடியும், இந்த கெட்ட பழக்கம் எனக்கு இருக்கு, இதை நான் பாதியா குறைச்சிக்கிறேன் இல்ல முக்கால் வாசியா குறைச்சிக்கிறேன், மீதி இருக்கிற காசை நான் தனியா சேமிச்சு வைக்கிறேன். சரி, இங்க இவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிட்டே இருக்கோம், தேவையில்லாம இந்த சினிமாலெல்லாம் எனக்கு காசு வேஸ்டா போகுது, இதுக்கு பதிலா நான் எனக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதுக்காக அந்த காசை படிப்புக்கோ ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கோ, நான் அதுவும் உங்களுக்குள்ள நீங்க போட்டுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் தான் இல்லையா, அதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னுட்டு கொஞ்சம் உங்களுக்குள்ள பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்சஸ் கட் பண்றது முதல் வகை. மணியை சேவ் பண்ணுறதுக்கு நான் சில ஐடியாஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், உங்களோட ரெண்ட்டை நெகோஷியேட் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து ரெண்ட் அப்படின்னாலே இவ்வளோ தான் ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுறது மூலமாக உங்களோட ரெண்ட் கம்மியாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு பர்சுவேஷன் ஸ்கில்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், எப்படி அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் செல் பண்ணுறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். சேல்ஸ் அண்ட் நெகோஷியேஷன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஸ்கில். அதை
கத்துக்கிறதுக்கு டைமை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நிறைய காசு சேமிக்கலாம். அடுத்தது உங்களோட வைஃபை டெலிஃபோன் பில்ஸஸ் எல்லாம் நெகோசியேட் பண்றது. நீங்க ஒரு போஸ்ட்பெய்ட் பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டெலிகாம் ஆபரேட்டருக்கு கால் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க. இப்ப என்ன கரண்ட் பிளான்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நாம அப்டேட்டடா இருக்க மாட்டோம். 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெலிஃபோன் பிளானை போட்டு அதுலயே தொடர்ந்துகிட்டே இருப்போம். கொஞ்சம் நாம விழிப்புணர்வோட எந்தெந்த பிளான்லாம் இப்போ இருக்கு, எதுலலாம் நாம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அதுலயும் நீங்க ஓரளவு காசை மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குக்காக நீங்க எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்து அதுல கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தலாம். நீங்க வாரத்துக்கு 2 தடவை வெளியே சாப்பிடுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு வீட்டு சாப்பாடை அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றது மூலமாவும் அதுல நீங்க காசை விரயம் பண்றதை தவிர்க்கலாம். அடுத்தது கடைக்கு போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த வாங்க போறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கேளுங்க. கண்டிப்பா அங்க உங்களுக்கு வெளியவே போட்டிருக்க மாட்டாங்க இவ்வளவு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. ஏதோ ஒரு ஆடி தள்ளுபடி தீபாவளி அப்படின்ற நேரத்துக்கு தான் அவங்க வந்து கூவி கூவி வைப்பாங்க டிஸ்கவுண்ட்டை. ஆனா மற்ற நேரத்துலயும் கண்டிப்பா நீங்க அடிச்சு பேசுனீங்கன்னா உங்களோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், பார்கெனிங் ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சிங்கன்னா உங்களால கண்டிப்பா நிறைய பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வாங்க முடியும். அடுத்தது பிக் சேல்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறது. இந்த நாள் இப்போவே வாங்கிடணும் எனக்கு தேவையான விஷயம் அப்படின்னு இல்லாமல் 3 மாதம் 4 மாதம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணனா இந்த சேல் வருது அப்போ எனக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் வரும், லைட்னிங் சேல்ஸில் நான் கண்டிப்பாக நல்ல காசை மிச்சம் பண்ணி இந்த ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட் சேல்ஸ்க்காக வெயிட் பண்ணலாம். இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம் நிறைய பிக் சேல்ஸ் டேஸ்ன்னு வைப்பாங்க. 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3-4 நாள் இந்த சேல்ஸ் தொடர்ந்து நடக்குது இல்லையா, அந்த சேல்ஸ் எல்லாம் நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது மூலமாவும் தள்ளுபடி விலையில நிறைய பொருட்களை, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் மேக் மந்த்லி பட்ஜெட்ஸ். இது ரொம்பவே முக்கியம். நீங்க இவ்வளோ காசு இங்கெல்லாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு இவ்வளோதான் நான் அலோகேட் பண்ண போறேன் அப்படின்னுட்டு மந்த்லி பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இவ்வளவுக்குள்ள என்னோட செலவுகள் எல்லாம், என்னோட விரயங்கள் எல்லாம் இங்கேயே நிறுத்திக்க போறேன், ஸோ இதுல இருந்து நான் இவ்வளோ காசை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்ட்டு மந்த்லி பட்ஜெட்ஸ் போட்டுக்கிறது மூலமாகவும் நீங்க நிறைய காசு சேமிக்க முடியும். அடுத்தது குவான்டிட்டிக்கு போகாதீங்க, குவாலிட்டிக்கு போங்க. நல்ல குவாலிட்டி பொருட்களுக்கு நம்ம போகும்போது அதோட டியூரபிலிட்டி, அது நம்ம கூட இருக்கிற காலம் அதிகமாக இருக்கு. இதே மலிவான பொருட்களை வாங்கும்போது அது சீக்கிரமே உடஞ்சி போயிடுது. அதனால நீங்கள் 1 வருஷ காலத்துக்குள்ள அதே பொருளை திரும்பி 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 வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு பதிலாக அந்த காசில் 2 மடங்கு அதிகமான காசை நீங்கள் கொடுத்தாலும் 5 மடங்கு அதிகமான குவாலிட்டியை நீங்கள் பெற முடியும். எப்பவுமே குவாலிட்டி ஃபோக்கஸ்டாக இருங்க, குவான்டிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க. அடுத்தது டிசைட் யுவர் ப்ரையாரிட்டிஸ். உங்களுக்கு இது தேவையா, வாண்ட் இருக்கு, நீட் இருக்கு, எனக்கு இது விரும்புகிறேன், நான் இது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், இது இருந்தால் எனக்கு மற்றவங்கள்லாம் பெருமையாக பேசுவாங்க அப்படின்றது உங்களுக்கு வேணுமா, இல்லை இது நிஜமாகவே எனக்கு தேவையா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஓகே இது எனக்கு வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அப்படி இல்லாமல் இது எனக்கு தேவையா, இது என்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத எப்பவுமே உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருங்க. எப்பவுமே அந்த வாண்டா நீடா, இது தேவையா இது விருப்பமா அப்படின்ற ரெண்டு விஷயங்களை நீங்க எது ப்ரையாரிட்டியா எடுத்துக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்குள்ளவே கேட்டு 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 உங்களோட ஷாப்பிங் டெசிஷன்ஸையோ பையிங் டெசிஷன்ஸையோ முடிவு பண்ணுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகபட்ச ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை தரல அப்படின்னா அதுல நிறைய காசை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஐடி இன்ஜினியர் தான் சொல்லுவேன். இவங்க முதல்ல பண்ற பெரிய செலவே என்னன்னா போய் ஒரு கேமராவை வாங்கிட்டு வர்றது தான். 85,000 ரூபாய் 95,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கேமராவை வாங்காதீங்க. அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கொடுக்க போறதில்ல. அதிகபட்ச 99% பேருக்கு அதுதான் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு இம்பல்ஸ் பையிங்கா அதை பண்ணாம இது எனக்கு தேவையா, இது எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுதா அப்படின்ட்டு கொஞ்சம் தொலைதூர காலத்துக்கு யோசிச்சு ஓகே மேபி எனக்கு 85,000 இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, இதே நான் ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா 15,000 ரூபாயிலேயே முடிச்சிடலாமா அப்படின்ட்டு உங்களுக்குள்ளவே கொஞ்சம் கேள்வி கேளுங்க. எல்லாருக்குமே ஓகே நான் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் மாதிரி ஃபீல் பண்ணிப்பாங்க. ஒரு டிராவல் முடிச்சு வந்தோம்னா அது பாட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கேமரா எக்ஸ்பென்சிவ் கியர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இது எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தருதா அப்படின்றத மட்டும் உங்களுக்குள்ள திருப்பி கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை குறைக்கிறது மூலமாவும் தேவையில்லாத பண விரயங்களை தவிர்க்கிறது மூலமாவும் இந்த வகைகளில் நீங்க மிச்சப்படுத்தலாம்.
லைஃப்ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை அதிக அளவுக்கு குறைச்சிக்கிட்டு வாழ்றது ஒரு வாழ்க்கை அப்படின்னாலும் இது நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க போறதில்ல. ஏன்னா நீங்க கொஞ்ச நாள்லயே ஐயோ என்னடா இது நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கூட நான் இன்வெஸ்ட் பண்ண முடியறதில்லை, எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்ய முடியறதில்லை, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் எதையுமே அனுபவிக்க முடியறதில்லையே அப்படின்ட்டு கொஞ்ச நாளத்திலேயே வாழ்க்கை கசக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்க ஃபீல் பண்றவரா இருந்தீங்கன்னா இந்த செகண்ட் சாய்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்ன? இன்க்ரீஸ் யுவர் இன்கம். இன்க்ரீஸ் யுவர் இன்கம் அப்படின்றது தான் என்னோட ஃபேவரட் ரூட். ஏன்னா அது வெகு சில பேரால தான் டிராவல் பண்ணப்படுது. இந்த ரூட்டை நீங்க எப்படி எடுக்கலாம்? இந்த இரண்டாவது ஆப்ஷன் இன்க்ரீஸ் யுவர் இன்கம். இதுல நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை அப்படியே வச்சிருக்கீங்க. உங்களோட சேலரி இப்போ 10,000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைலை அப்படியே மெயின்டைன் பண்றீங்க. அதுல உங்களோட எக்ஸ்பென்சஸை கட் பண்ணியோ வேற எதுவுமே நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலை ஐயோ என்னடா இது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளவே மன குமுறல்கள்லாம் வர மாதிரியான எந்த ஆக்டிவிட்டியும் நீங்க பண்ணாம இங்க இருக்கிற அந்த 10,000 ரூபாய் மட்டும் நீங்க உங்களோட இப்போ உங்களுக்கு ஆகிற செலவை அப்படியே வச்சுக்கிட்டு உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க செய்ய போற சில வேலைகள் என்ன? ஃபர்ஸ்ட், உங்களோட கரண்ட் கம்பெனிலேயே பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் டிமாண்ட் பண்றது. அதை எப்படி பண்ணலாம், எப்படி நல்லா உங்களுக்கு அப்ரைசல் கிடைக்கும், அது எப்படி நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அது கண்டிப்பா அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் லெசன் வேணும், அதை நம்ம கரியர் சக்சஸ் ஷோல கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு நான் ந
வராது. அடுத்தது என்ன, சேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டேன், ஆனால் இது எனக்கு அதிக அளவுக்கு பலன் தரல அப்படின்னா மேபி நீங்கள் வேற ஏதாவது இண்டஸ்ட்ரிக்கு போகலாமா அப்படின்ட்டு திங்க் பண்ணி கொஞ்சம் இப்போ வளர்ற இண்டஸ்ட்ரி அடுத்த நிலையில எங்கே போயிட்டுருக்கு நம்மளோட வேர்ல்டு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக திங்க் பண்ணுறதும் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கெயின் அ ஸ்கில். நீங்க இப்போ ஒரு அக்கௌண்டண்டா இருக்கீங்க, மேபி ஒரு சேல்ஸ் ஸ்கில்ஸை அக்வயர் பண்ணிக்கலாம். அது மூலமா வீக்கெண்ட்ஸ்ல நீங்க உங்களோட அக்கௌண்டிங் ஸ்கில்ஸை மற்ற நாலு கம்பெனிக்கு செல் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா நீங்க கால் எடுத்து ஒரு பிசினஸ் ஓனர் கிட்ட, நான் ஒரு அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல், உங்களோட பிசினஸ்க்கு அக்கௌண்டிங் சப்போர்ட் தேவைப்படுதா, புக் கீப்பிங் சப்போர்ட் தேவைப்படுதா, நான் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களோட சர்வீசஸை, உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டீஸை நீங்க அடுத்தவங்களுக்கு செல் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தேவை செல்லிங் ஸ்கில்ஸ் இல்லையா. மேபி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல நீங்க அக்வயர் பண்ணிக்கிறது மூலமா உங்களோட இன்கம் நீங்க உயர்த்திக்கிறது கண்டிப்பா உங்களோட சேவிங்ஸ்க்கு அதிக அளவுக்கு வழிவகுக்கும். அடுத்தது ட்ரை அ நியூ வெஹிக்கிள். மேபி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா, சைட் பை சைடாக ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீமை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாமா. நான் இப்போ ஒரு ஜாப்ல இருக்கேன், என்னோட ஜாப் எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக மந்த் ஆன் மந்த் சேலரி கொடுக்குது, ஏன்னா அது ரிஸ்க் ஃப்ரீயாக வச்சுக்குது, என்னோட மன நிம்மதியை எனக்கு தருது. மேபி எக்ஸ்ட்ரா இன்கம் எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பேசிவ் இன்கம்மை நான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் ஆராயிறதும் உங்களுக்கு உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில். நீங்க எக்ஸ்ட்ரா போய் ஒரு ஸ்கில்ல அக்வயர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க வேலையிலேயே இன்னும் பெட்டரா நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வேற ஏதாவது ஸ்கில்ஸை நீங்க அக்வயர் பண்ணிக்கணுமா, மேபி உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணுமா, மேபி உங்களுக்கு பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் அதிக அளவுக்கு இல்லை, உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு எப்படின்னு கத்துக்கணுமா, உங்களுக்கு டீம் மெம்பரா இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, உங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அதிக அளவுக்கு இல்லை, மேபி ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கணுமா, அது மூலமா உங்களோட
ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக, உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அடுத்த அடுத்த பதவிகளை அடைய முடியுமா, அது மூலமாக உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக திங்க் பண்ணுறதும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட மணி சேவிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்வெஸ்டிங் இன் யோர் செல்ஃப் தான் இந்த இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரே வழி. நீங்கள் கண்டிப்பாக நீங்களே உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாகவும் உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு சஸ்டெயினபிள் மாடலாகவும் இருக்கும். ஜாப் சேஞ்ச் பண்ணிகிட்டே போகிறேன், அது மூலமாக எனக்கு ஒரு 20% 30% இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்றத விட, நான் நிறைய ஸ்கில்டாக இருக்கேன், எனக்குள்ள நிறைய திறன்கள் இருக்குது, என்னோட திறன்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நான் எப்போ போகணுன்னாலும் எனக்கு எங்கே நின்னாலும் எந்த கதவை தட்டினாலும் எனக்கு ஒரு வேலை கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத உங்களுக்குள்ளவே அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, ஆன்லைன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொஞ்சம் தேடி படிங்க. உங்களுக்கே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மேபி நீங்கள் ஒரு பார்ட்னரை தேடி பிடிக்கலாம், மேபி கொஞ்சம் பேரை ஹையர் பண்ணலாம், அவங்க மூலமாக நீங்கள் வேலை வாங்குறது மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கான இன்கமை இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்னோட ஃபேவரட் மாயா ஆஞ்சலோட சேயிங் ஒன்று இருக்குது, வென் யூ நோ பெட்டர் யூ டூ பெட்டர். நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே செலவு பண்ணாத, சேமிச்சு வை அப்படின்றது தான். ஆனால் அது நீண்ட காலத்துக்கு நமக்கு சந்தோஷம் தருமா? ஓகே, சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை தரும். நான் மெழுகுவத்தி மாதிரி உருகினேனே என்னோட குடும்பத்துக்காக அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதை விட பெட்டர் மாடல் என்ன அப்படின்னா உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது தான். அதுக்கு உங்களுக்குள்ளவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். அதுக்கான நிறைய ஐடியாஸும் நான் உங்களுக்கு இந்த லெசன்ல ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எக்கச்சக்க பர்சனல் டெவலப்மென்ட் தொடர்பான விஷயங்களை நம்மளோட பர்சனல் டெவலப்மென்ட் மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம ரொம்ப இன்டெப்தா பேசிட்டு இருக்கோம். மாஸ்டர் கிளாஸோட சிலபஸ் நான் இங்க லிங்க் பண்றேன், கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. உங்களை மாஸ்டர் கிளாஸ்ல கூடிய விரைவில் சந்திப்பேன் அப்படின்றதையும் நான் ரொம்பவே நம்புறேன். Question of the day, how to save money. இந்த டாபிக்ல எந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பயங்கர கேட்சியா இருந்தது, வா இதை பத்தி நான் திங்க் பண்ணவே இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னுட்டு நீங்க ஃபீல் பண்ண பாயிண்ட் எது அப்படின்றத எனக்கு காமெண்ட்ல தெரிவிங்க. உங்களோட காமெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னொரு எல்ஜே ஷோல மீட் பண்றேன். அது வரைக்கும் லாவண்ய ஜெயக்குமார். நீங்க அதிக அளவுக்கு பணம் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரேயர்ஸும் உங்களுக்காக.